என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் திருதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடோடி வாழ வேண்டும். சில குழந்தைகள் கேட்டிருக்காங்க, சிறுநீர் சரியாக போகாமல் சிறுநீர் பாதையில் சிறுநீர் தொற்று ஏற்பட்டு அதனால் சில வியாதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதை போக்குவதற்கு என்ன வழி என்று கேட்டிருக்கிறார்கள். அருகம்புல்லை சிறிதளவு எடுத்து நன்றாக அலசி வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு வாழைப்பழம் சற்று காய் வாட்டாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்து கொள்ள வேண்டும். சிறிதளவு சீரக பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மூன்றையும் ஒன்றாக மிக்சியில் போட்டு அடித்து தண்ணீர் விட்டு ஜூஸாக நீராக ஆக்கி காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் சாப்பிட இந்த சிறுநீர் தொற்று சரியாகும், சிறுநீர் போகக்கூடிய பாதையில் உள்ள எரிச்சல் சரியாகும், சிறுநீர் பயிலுக்கூடிய கல்லும் கரையும், அது மட்டுமல்ல இந்த அருகம்புல்லுக்கு பல நோயை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. உங்களுக்கு தெரியாமலே பல நோய்கள் சரியாகும், அப்படியேப்பட்ட வல்லமை உள்ளது அருகம்புல். மற்றும் பல வியாதிகளையும் இது தீர்க்கும். பிறகு வெள்ளரி விதையை எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளரி விதையோடு மோர் சேர்த்து ஒரு சிட்டிகை சீரகம் பொடி சேர்த்து மிக்சியிலே இட்டு தண்ணீர் விட்டு அதை நன்கு அடித்து ஜூஸாக மாற்றி ஒரு டம்ளர் எடுத்து உட்கொள்ள இந்த சிறுநீர் தொற்று மறையும், வயிற்று கடுப்பு மறையும், வயிற்று வலி மறையும், மலச்சிக்கல் சரியாகும். சிறுநீர் கல்லையும் கரைக்கக்கூடிய அருகும் பெரும் மருந்தாக இந்த வெள்ளரி விதை பயன்படும். பிறகு வெள்ளை பூசணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்க விதையை நீக்கிவிட்டு தோலையும் நீக்கிவிட்டு அந்த வெள்ளரி விதை சேர்த்து வெள்ளை பூசணியை வெள்ளை பூசணியோடு வெள்ளரி விதை சேர்த்து ஒரு சிட்டிகை சீரகத்தையும் சேர்த்து ஜூஸாக அடித்து தண்ணீர் விட்டு ஜூஸாக அடித்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு குடிக்க, சுமார் 200 ml மேலே குடிக்க காலையில், இந்த சிறுநீர் தொற்று சரியாகும், சிறுநீர் பையிலிருக்கக்கூடிய சிறுநீர் போகக்கூடிய வழி எரிச்சல் நீங்கும். அது மட்டுமல்ல எலும்புகையும் பலப்படுத்தும், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனையும் சரி செய்யும், வெள்ளைப்படுதல் உதிரப்போக்கு போன்றவற்றையும் இந்த வெள்ளை பூசணி சரி செய்யும், உடல் உஷ்ணம் சரிப்படும், சிறுநீர் தொற்று பித்தப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், சிறுநீரில் கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களையும் கரைக்கும். இது அரும்பெரும் எளிய மருந்தாக செயல்படும். வெந்தயம் 200 g, ஹோமம் 100 g, சீரகம் 25 g, மிளகு 25 g, கருஞ்சீரகம் 50 g, இதை எடுத்துக்கொண்டு தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்து, தீயாமல் பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஆறிய பிறகு மிக்சியில் இட்டு அரைத்து பொடியாக வைத்து கொண்டு தினசரி காலையிலே 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க வந்த நோயும் போகும், மேலும் எந்த நோயும் வராமல் தடுத்து கொள்ளலாம். அப்படியேப்பட்ட அருமருந்தாக இந்த வெந்தயம், கரும் சீரகம், ஹோமம், சீரகம், மிளகு பயன்படும். வெந்தயம் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவது உடல் உஷ்ணத்தை சரி செய்யும், ஹோமம் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உள்ள பிரச்சனையிலிருந்து மற்ற வியாதிகள் எதுவும் வராமல் தடுக்கும் ஹோமம், கருஞ்சீரகம் அதிகப்படியான நோயாக இருக்கக்கூடிய புற்றுநோயே சரி செய்யும், சீரகம் உடலை சீராக வைத்து கொள்ளும், உடலுக்கு உள் உறுப்புகளை சீராக வைத்துக் கொள்ளும், மிளகு இரத்தக்குழாயை இரத்த செல்லக்கூடிய எல்லா பாதையும் சுத்தம் செய்யும், உடலுக்கு குளிர்ச்சி தரும். இந்த 5 ஒன்றாக தனித்தனியாக வறுத்து ஒன்றாக சேர்த்து
அரைத்து சிறு பொடியாக, எந்த அளவுக்கு மெல்லிய பொடியாக மாற்ற முடியும் மாற்றி வைத்து கொண்டு தினசரி காலையிலே அரை ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்க சகல நோயும் குணமாகும். நோய் இல்லாதவர்கள் தினசரி சாப்பிடும்போது உடலில் அத்தனை கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான வலிமையை தந்து உடலுக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்வதோடு உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். அப்படியேப்பட்ட அருமருந்தாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். வருமுன் காப்போம், வந்த பிறகு செய்வதை விட வருமுன் இந்த நோய் இல்லாமல் காத்துக்கொள்வது நம்முடைய கடமை. உடலை வளர்ப்போம், உயிரை வளர்ப்போம், இறைவனை அடைவோம். நாமும் சித்தனாக மாறுவதற்கு இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஆகவே இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நோயின்றி வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள்.